பொங்கல் ராஜேந்திராசில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம். 100,000 மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் 15% சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள். ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பொங்கல் ராஜேந்திராசில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம். 100,000 மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் 15% சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள். ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பேரணியாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சித் தலைவருமான அன்பழகன் தலைமையில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலையில் உப்பளம் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் காலை பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தலைமை கழகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புசி வீதி வழியாக பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இதில் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், அவைத்தலைவர் அன்பானந்தம் உள்ளிட்ட பல கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் பேரணியாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். No. 104 அண்ணா சாலை, பாண்டிச்சேரி. புதுச்சேரி, உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.